அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TNPSC TNUSRB ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் இரண்டாம் நிலை காவலர் தெரிவிற்கான எட்டாவது வாரத்திற்கான முதல் வகுப்பு வரலாறு வகுப்பு. இதில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் அப்படிங்கிற டாபிக் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வரலாறை பொறுத்த வரைக்கும் சோழர்கள், பாண்டியர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா குப்தர்கள், டெல்லி சுல்தானியா, முகலாயர்கள், இந்த நான்கு பகுதியில் நீங்கள் வந்து படிக்காமல் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் எழுத போகாதீங்க, ஓகேவா? TNPSC-யில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமாக இருக்கட்டும், TNUSRB நடக்கக்கூடிய போலீஸ் எஸ்ஸாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமும் நீங்கள் வந்து போகாதீங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறேன் அப்படின்னாலே இந்த பகுதிகளெலாம் கட்டாயம் நீங்கள் படித்திருக்கணும் வரலாறை பொறுத்த வரைக்கும், ஓகேவா? ஸோ நம்ம சோழர்கள் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், சோழர்கள் பற்றிய குறிப்பு எதில் உள்ளன? ஸோ சோழர்கள் பற்றி சில குறிப்புகள் எங்கெங்கே இருக்குது, முக்கியமான குறிப்புகள், அதாவது வரலாறு குறிப்புகள் எங்கெங்கே காணப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதம், அடுத்து பார்த்தீங்கன்னா அசோகருடைய கல்வெட்டு, மெகசனிஸ் அந்த அவருடைய எழுதிய அந்த குறிப்புகள், அடுத்து பார்த்தீங்கன்னா தாளமி குறிப்புகள், இந்த மாதிரி ஒரு நான்கு குறிப்புகளில் சோழர்கள் பற்றி காணப்படுகிறது. அசோகர் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா 2 மற்றும் அடுத்து பார்த்தீங்கன்னா 13 பாறை கல்வெட்டு, அந்த இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஓகேவா? 2 மற்றும் 13 பாறை கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சோழர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெகசனிஸ் எழுதிய இந்தியா அப்படிங்கிற நூல்லையும் அந்த சோழர்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கும். அடுத்த கேள்வி, முற்கால சோழர்களின் தலைநகரம் எது? ஸோ சோழர்களை ரெண்டாக பிரிப்பாங்க, முற்கால சோழர்கள் மற்றும் பிற்கால சோழர்கள் ரெண்டாக பிரிப்பாங்க. அதில் முற்கால சோழர்களுடைய தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உறையூர், ஓகேவா? அடுத்து பிற்கால சோழர்களின் தலைநகரம் எதுன்னு கேட்குறாங்க, தஞ்சாவூர். இவர்களை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம், ஓகேவா? பிற்கால சோழர்கள். அடுத்து சோழர்களின் சின்னம் எது? புலி. ஸோ மூவேந்தர்கள் இருப்பாங்க இல்லையா, சேர, சோழ, பாண்டியர்கள். சேரருக்கு பார்த்தீங்கன்னா வில் அம்பு கொடியும், சோழர்களுக்கு பார்த்தீங்கன்னா புலிக்கொடியும், பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா மீன் கொடியும் வந்து வரும், ஓகே? இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் தெரிஞ்ச இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தெரியக்கூடியது, ஓகே? நம்ம சின்ன வகுப்புகளையும் படிச்சிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேரரசு சோழர்கள் எனப்படுவர்கள் யார்? ஸோ இந்த பிற்கால சோழர்கள் தான் பார்த்தீங்கன்னா பேரரசு சோழர்கள் அழைக்கப்படுவார்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிழக்கு பார்த்தீங்கன்னா கடாரங்கொண்டம், அதாவது இன்றைய இந்தோனேசிய பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வரைக்குமே ஆட்சி செஞ்சுருப்பாங்க. தெற்கு பார்த்தீங்கன்னா இலங்கை தீவுமே பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும் வந்து கைப்பற்றி ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிற்கால சோழர்களை வந்து நம்ம பேரரசு சோழர்கள் என அழைக்கப்படுகிறோம். அடுத்து காவேரியின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் யார்? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கரிகால சோழன் தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ கரிகால சோழன் தான் பார்த்தீங்கன்னா காவேரியின் குறுக்கே கல்லணையை கட்டியிருப்பார். இதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு பழமையான அணையும் கூட இந்த கல்லணை. இந்த கரிகாலன் பார்த்தீங்கன்னா முற்கால சோழர்களை வரக்கூடிய ஒரு சிறந்த ஆட்சியாளர். அடுத்து மதுரை கொண்டான் என அழைக்கப்படும் சோழன் யார்? இது பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகன். இவர் பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்களை வருவார், ஓகேவா? முதலாம் பராந்தகன் தான் பார்த்தீங்கன்னா மதுரை கொண்டான் என அழைக்கப்படுவார். ஏன்னா மதுரையை கைப்பற்றிருப்பார். அடுத்து முதலாம் ராஜராஜ சோழனின் சிறப்பு பெயர்கள் என்ன? இந்த கேள்வி நீங்கள் இந்த எக்ஸாமில் கட்டாயம் எதிர்பார்க்கலாம், ஓகேவா? மும்முடி சோழன், ஜெயங்கொண்டான், சிவபாத சேகரன், இந்த மூன்று பட்ட பேர் கொண்டவர் யார் தான்? முதலாம் ராஜராஜ சோழன். சோழ மன்னர்களே சிறந்த மன்னனாக கடத்தப்படுவார் இந்த முதலாம் ராஜராஜ சோழன். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியிருப்பார். நிறைய பகுதிகளில் இலங்கையில் பிளனருவா, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அனுராதபுரம், இந்த ரெண்டு பகுதிகளையும் பிடிச்சிருப்பார், ஓகேவா? நிறைய ஆட்சிகள் செஞ்சிருப்பார். மக்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்துருப்பார். யார்? இந்த ராஜராஜ சோழன். அவருடைய பெயர்கள் தான் என்னது? மும்முடி சோழன், ஜெயங்கொண்டான், சிவபாத சேகரன். அடுத்து தேவாரம் யார் காலத்தில் தொகுக்கப்பட்டது? இந்த முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் தான் தேவாரம் தொகுக்கப்பட்டிருக்கும். 12 திருமுறைகள் சொல்லுவாங்க, ஓகே? சாரி, 7 வரும் இருக்கும், ஓகே? தேவாரம் 1, 3 பார்த்தீங்கன்னா திருநான சம்பந்தரும், 4, 5, 6 பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசரும், 7வது அந்த தேவாரத்தை பார்த்தீங்கன்னா சுந்தரூர் எழுதியிருப்பார். இந்த 7 முதல் தேவாரங்களும் பார்த்தீங்கன்னா இவருடைய காலத்தில் தொகுக்கப்பட்டிருக்கும். யாருடைய காலம்? முதலாம் ராஜராஜசோழனுடைய காலத்தில் தொகுக்கப்பட்டிருக்கும். அடுத்து இலங்கையின் தலைநகரை அனுராதபுரத்திலிருந்து பெலனருவுக்கு மாற்றியவர் யார்? நான் சொன்னேன் இல்லையா, இலங்கையில் அனுராதபுரம் மற்றும் பெலனருவா அப்படிங்கிற பகுதியை வந்து அந்த ராஜராஜ சோழன் வந்து கைப்பற்றிருப்பார். அவர் முதல்ல அனுராதபுரத்தில் அந்த தலைநகர் வச்சிருப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெலனருவுக்காவுக்கு மாற்றிருப்பார். அப்போ மாற்றினது யார்? முதலாம் ராஜராஜ சோழன். என்னதான் முதலாம் ராஜராஜ சோழன் பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து 2 பகுதியை கைப்பற்றினாலும் அதுக்கடுத்து வரக்கூடிய இவருடைய மகனான முதலாம் ராஜேந்திர சோழன் பார்த்தீங்கன்னா இலங்கையை ஃபுல்லாகவே கைப்பற்றிடுவார். அடுத்து பாருங்கள், முன்னீர் பழந்தீவு என அழைக்கப்படுவது எது? மாலத்தீவு, ஓகேவா? இப்போ மாலத்தீவும் தனியாக ஒரு நாடு இருக்குது, கண்ட்ரி இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வருமானத்திட்டக்கூடிய சுற்றுலாத்தலமாக அந்த மாலத்தீவு விளங்கி வருது, ஓகேவா? இந்த தமிழ்நாட்டோட நடிகைகள், இந்திய நடிகைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெக்கேஷன், அதாவது லீவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாலத்தீவு தான் போகிறாங்க, ஓகேவா? அங்கே ஒரு நாளைக்கு ஒரு ரூமுக்கு வாடகை மட்டும் பார்த்தீங்கன்னா 3 லாக்ஸ், ஓகே? 3 லட்சம் வரைக்கும் வசூலிக்கப்படுகிறது. அப்போ பார்த்துக்கோங்க வருமானம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அந்த முன்னீர் பழந்தீவு தான் மாலத்தீவு என்று அழைக்கப்படுகிறது. அப்போ கேட்பாங்க, முன்னீர் பழந்தீவுன்னு அழைக்கப்பட்ட தற்போதைய நகரம் எது? என்னது? மாலத்தீவு. நாடு எது? மாலத்தீவுன்னு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். அடுத்து தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? யார்? எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், முதலாம் ராஜராஜ சோழன். சிறப்பாக ஆட்சி கொடுத்த அந்த முதலாம் ராஜராஜ சோழன் தான் பார்த்தீங்கன்னா கிபி
10 அதாவது 1010 இந்த கோயில் வந்து கட்டியிருப்பாங்க. 2010 அதோடய நூற்றாண்டு விழா கூட கொஞ்சம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஓகேவா? அப்போது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? முதலாம் ராஜராஜ சோழன். எப்போ? கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு 1010 கட்ட தொடங்கியிருப்பார். இதுவுமே பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்து முதலாம் ராஜேந்திரனின் சிறப்பு பெயர் என்னென்னு சொன்னாலையா, அந்த முதலாம் ராஜராஜனுடைய மகன் தான் இந்த முதலாம் ராஜேந்திர சோழன். அவருக்கு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்டான், கடாராம் கொண்டான், பண்டித சோழன் அப்படிங்கிற பட்டப்பெயர்கள்லாம் உண்டு. இவருமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஆட்சியாளர் தான். என்னதான் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஒரு சில பகுதியில் கைப்பற்றிருந்தாலும் கூட இலங்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா இவர் வந்து கைப்பற்றிருப்பார். யார்? இந்த முதலாம் ராஜேந்திர சோழன். அவருடைய பட்டப்பெயர்கள் என்னெல்லாம்? கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், பண்டித சோழன். அடுத்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவியவர் யார்? முதலாம் ராஜேந்திரன். இவர் தான் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவியிருப்பார். யார்? முதலாம் ராஜேந்திரன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் எதுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பா பார்த்தீங்கன்னா தஞ்சையில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பிரதேசாலையை கட்டிருப்பார். அதே போன்ற வடிவமைப்பை கொண்டது அந்த கங்கை கொண்ட சோழபுரம் தன்னுடைய அந்த வெற்றிக்காக முதலாம் ராஜேந்திரன் நிறுவுவார். அடுத்து சுங்கம் தவிர்த்த சோழன் எனப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். இவர் பார்த்தீங்கன்னா டைரெக்டான ஒரு சோழ அரசர் கிடையாது. சோழ அரசர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாளுக்கிய மரபோடு திருமண உறவு வச்சிருப்பாங்க. அப்படி அந்த ராஜேந்திர சோழனுடைய தங்கச்சி பார்த்தீங்கன்னா அம்மங்கா தேவின்னு ஒரு ஆள் உண்டு. அவங்க பார்த்தீங்கன்னா குலோத்துங்க அந்த சாளுக்கிய மரபில் வந்து ஒரு இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு பிறந்த மகன் தான் இந்த குலோத்துங்க சோழன். அப்போது சாளுக்கிய சோழ மரபில் வந்து முதல் மன்னன் யார் தான்? இந்த முதலாம் குலோத்துங்க சோழன். இவர் தான் பார்த்தீங்கன்னா சுங்கம் தவிர்த்த சோழன் அழைப்படுகிறார். சுங்கம்னா ஒன்றும் இல்லை, அந்த விவசாய நிலங்கள் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து ஏழை விவசாயிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கனா நீங்கள் வந்து வரி கட்ட வேண்டாம்னு சொல்லி சொல்லிடுவார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவரை சுங்கம் தவிர்த்த சோழன் அழைக்கப்படுகிறார். யார்? முதலாம் குலோத்துங்க சோழன். நல்லா நினைச்சுக்கணும், கேட்கக்கூடிய கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சுங்கம் தவிர்த்த சோழன் அழைக்கப்படுகிறார் முதலாம் குலோத்துங்க சோழன். இவருக்கு இன்னொரு பெற்ற பேரும் உண்டு, திருநீற்று சோழன் சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பட்டை, அதாவது திருநீர் யூஸ் பண்ணி பட்டை அடிப்பார். ஓகேவா? பட்டை வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால் என்னது திருநீற்று சோழன் அப்படிங்கிற பட்ட பேரும் இந்த முதலாம் குலோத்துங்க சோழனுக்கு உண்டு. அடுத்து உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடைய காலத்தை சார்ந்தது? முதலாம் பராந்தக சோழன். இவர் தான் பார்த்தீங்கன்னா முன்ன முதல்ல வருவார். ஓகேவா? முதலாம் பராந்தக சோழன் தான் அந்த முற்கால சோழர்கள் முதல் மன்னராக வருவார். இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோயில் இருக்குல்ல, அவர் இந்த சிதம்பரம் கோயில் நினைக்கிறேன், சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொற்கூரை வேந்திருப்பார். எப்படி நினைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பொற்கோயிலுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பொற்குவிந்து வேந்த பொற்கூரைனா மேலே அப்படி தானே, அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா பராந்தக சோழன். அப்போ பறந்து கூரை வேந்திருப்பார் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடைய காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தக சோழன். இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நடைபெற்ற குடவோலை முறை, அதாவது அந்த கிராம நிர்வாக அலுவலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்பவுமே இருந்திருக்குது. அதுக்கான அந்த தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா குடைவோலை முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டதை பற்றி இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து கூறும். அப்போ உத்திரமேரூர் கல்வெட்டு யாரோட காலத்தை சேர்ந்தது? முதலாம் பராந்தக சோழன். அடுத்து சோழர் காலத்தில் கிராம சபை உறுப்பினர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? குடவோலை முறை மூலம். இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே? அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லியிருக்கும், குடவோலை முறை மூலம் வந்து கிராம சபை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு சொல்லியிருக்கும். அது யாருடைய காலத்தை சார்ந்தது? முதலாம் பராந்தக சோழன். அடுத்து ராஜராஜ சோழன் காலத்தில் வரி விதிப்பு கணக்கெடுப்பு பணியை மேற்கொண்டவர்கள் யார்? சேனாதிபதி குரவன். இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த வரி விதிப்பு, அதாவது வரியை விதித்து அதை கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மன்னர்கிட்ட ஒப்படைக்கணும் அந்த பணியை செஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சேனாதிபதி குரவன். அடுத்து பார்த்தீங்கன்னா வரி புத்தகம் யார் காலத்தில் இருந்தது? சோழர்கள் காலத்தில் அந்த வரி புத்தகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பின்பற்றப்பட்டு வந்தது. அடுத்து முதலாம் குலோத்துங்க சோழரின் முதலாம் குலோத்துங்க சோழன் கால புலவர்கள் யார்? இது பார்த்தீங்கன்னா 12வது நூற்றாண்டில் வரும். ஓகேவா? இது வந்து ஒரு ஷார்ட்கட் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாவில் நிறைய பார்த்துருப்பீங்க, ஜாப்ஸ் ஓகேன்னு சொல்லி நீங்கள் படுத்துருப்பீங்க. 12th படித்தா ஜாப்ஸ் ஓகேன்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் உண்டு. ஓகேவா? அது 12வது நூற்றாண்டு காலத்தை சேர்ந்த புலவர்கள் யாரெல்லாம் பாருங்கள்? கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி மற்றும் ஜெயங்கொண்டார். இவங்களாம் பார்த்தீங்கன்னா சமகாலத்தவர். ஓகேவா? யாரெல்லாம்? கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, ஜெயங்கொண்டார். ஓகேவா? அந்த கம்பர் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் எழுதியிருப்பார். ஒட்டக்கூத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உலா பாடுவதில் சிறந்து விளங்கக்கூடியவர். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா புகழேந்தி ஒரு பெரிய ஆள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார், கலிங்கத்து பிறந்த ஏதோ ஜெயங்கொண்டார். இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் குலோத்துங்க சோழனுடைய காலத்தில் இருந்த புலவர்கள். அடுத்து சோழர் கால நூல்கள் எவை? சேக்கிலர் எழுதியது பார்த்தீங்கன்னா பெரிய புராணம், எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். 12வது திருமுறை வைக்கப்பட்டிருக்கும் திருத்தொண்டர் புராணம் அவர்கிட்ட பெயர். நம்ம வந்து பெரிய புராணம் என்ற பெயர் அழைப்போம். ஓகேவா? அப்போ அடுத்து திருத்தக்க தேவர் சிந்தாமணி, சீவக சிந்தாமணி இயற்றியவர் யார்? திருத்தக்க தேவர். கம்பர் இயற்றிய கம்பராமாயணம், ஜெயங்கொண்டார் இயற்றிய கலிங்கத்து பரணி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் இயற்றிய மூவர் உலா, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ்,
தக்கையாக பரணி அப்படிங்கிற நூல்லாம் யார் எழுதி ஏச்சிருப்பா? ஒட்டக்கூத்தர் ஏச்சிருப்பார். அப்போ இந்த நூல்கள் முக்கியமான நூல்கள், இதை பற்றியும் கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ சேக்கிலார் பெரிய புராணம், திருத்தக்கத்தேவர் சேவக சிந்தாமணி, கம்பர் கம்பராமாயணம், ஜெயங்கொண்டார் பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி, ஒட்டக்கூத்தர் பார்த்தீங்கன்னா மூவருளா, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ், தக்கையாக பரணி, இந்த நான்கு நூல்களையும் அவர் ஏச்சிருப்பார். அப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான கொஸ்டின், மறந்துடக்கூடாது. அடுத்த கொஸ்டின், பன்னிரு திருமுறை 4000 திவ்ய பிரபந்தம் தொகுக்கப்பட்டது யாருடைய காலத்தில்? பன்னிரு திருமுறைகள் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? அது வந்து முக்கியமான கொஸ்டின், மறந்துடக்கூடாது. இதுலேருந்து ஃபஸ்ட் டைம் குரூப் ஃபோர்லையும் சரி பிஜி எக்ஸாம்லையும் சரி கேட்பாங்க. ஓகேவா? பன்னிரு திருமுறைகள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனால் தனியார் வீடியோவில் கொடுக்குறேன். சரி, ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஓகேவா? ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் பாருங்கள், கொடுத்துட்டேன். ஓகேவா? அப்போ அடுத்து 4000 திவ்ய பிரபந்தம் இந்த ரெண்டு நூலையுமே பார்த்தீங்கன்னா யாருடைய காலத்தில் தொகுக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் தான் தொகுக்கப்பட்டிருக்கும். அடுத்து, சோழர் காலத்தில் தோன்றிய நாட்டிய கலை எது? பரதநாட்டியம். நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில நாட்டியமாக இந்த பரதநாட்டியம் விளங்குகிறது. இது பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தில் தான் பார்த்திங்கன்னா சாரி சோழர்கள் காலத்தில் தான் பார்த்திங்கன்னா தோற்று வைக்கப்பட்டிருக்கும். அப்போ தமிழ்நாட்டின் மாநில நடனம் பரதநாட்டியம் யார் காலத்தில் தோற்று வைக்கப்பட்டது? சோழர்கள் காலத்தில் தோற்று வைக்கப்பட்டது நாட்டியம் தான் இந்த பரதநாட்டியம். அடுத்து, சிறுபாடு என்னும் சிறு சேமிப்பு பழக்கம் யார் காலத்தில் இருந்தது? சோழர்கள் காலத்திலே பார்த்திங்கன்னா சிறு சேமிப்பு பழக்கம். ஸோ சிறு சேமிப்பு பழக்கங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு. அது பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் இருந்திருக்கு. என்ன பேரில்? சிறுபாடு அப்படிங்கிற பேரில் இருந்திருக்குது. அதுக்கு பேர் என்னது? சிறு சேமிப்பு. யார் காலத்தில் இருந்தது? சோழர்கள் காலத்தில். இப்போவும் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில இந்த பள்ளிகளில் பார்த்திங்கன்னா அந்த சிறு சேமிப்பு திட்டம் வந்து நான் படித்த ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிறு சேமிப்பு பழக்கம் உண்டு. நான் வந்து படிக்கும்போது 1 ரூபா 2 ரூபாய்க்கு பெரிய துட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா 2 ரூபா தான் போடுவோம். அதில் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா தருவாங்க. அதில் 1.5 ரூபா பண்டவங்க சாப்பிட்டு 50 பார்த்திங்கன்னா சிறு சேமிப்பில் போடுவோம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 300 ரூபா 350 ரூபா வரைக்கும் நல்லா சேமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ சிறு சேமிப்பு பார்த்திங்கன்னா அந்த சிறுபாடு அப்படிங்கிற பேரில் சோழர்கள் காலத்தில் இருந்திருக்குது. ஓகேவா? ஸோ சோழர்கள் டாபிக் இதோடு முடிஞ்சது. இதிலிருந்து என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு கேட்கலாம் அப்படிங்கிறது நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ முக்கியமான கொஸ்டின் நான் வந்து லாஸ்ட்டில் எல்லா வகுப்புலையும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொடுப்போம். ஓகேவா? அந்த கொஸ்டினை நீங்கள் படிக்காமல் போகக்கூடாக்காண்டி நான் வந்து முக்கியமான கொஸ்டின் சொல்லிடுறேன். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பிற்கால சோழர்களின் தலைநகரம் எது? தஞ்சாவூர். இது வந்து கேட்கலாம், கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? பிற்கால சோழர்களின் தலைநகரம் எது? தஞ்சாவூர். அடுத்து பார்த்தீங்கன்னா காவிரியின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் யார்? கரிகால சோழன். தமிழ்நாட்டிலே மிக பழமையான அணை எதுதான்? இந்த கல்லணை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை கொண்டான் அழைக்கப்படும் சோழன் யார்? முதலாம் பராந்தகன். அடுத்து இந்த முதலாம் ராஜராஜ சோழனுடைய சிறப்பு பெயர்கள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. என்னையெல்லாம் மும்முடி சோழன், ஜெயங்கொண்டார், சிவபாத சேகரன், இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து, தேவாரம் யார் காலத்தில் தொகுக்கப்பட்டது? முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் தொகுக்கப்பட்டது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? ராஜராஜ சோழன், கிபி 1010. அடுத்து இந்த முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பட்டப்பெயர்கள் கங்கை கொண்டான், கடாரங்கொண்டான், பண்டித சோழன், இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கொண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுங்கம் தவிர்த்த சோழன் அழைக்கப்படுவர் யார்? இந்த முதலாம் குலோத்துங்க சோழன். அடுத்து, உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடைய காலத்தை சார்ந்தது? முதலாம் பராந்தகன் சோழ காலத்தில். இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு எங்கே இருக்குன்னு வந்து படிச்சுக்கோங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியது எனது இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு. ஓகே, நல்லா படிச்சுக்கணும். உத்திரமேரூர் கல்வெட்டு எங்கே இருக்குன்னு கொஞ்சம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அந்த அவைக்கல புலவர்களில் பொருந்தாதது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, ஜெகண்டர் கொடுத்துட்டு யாராவது 3 பேருக்கு கொடுத்துட்டு ஒரு அளவு வேற ஆள் கொடுப்பாங்க, அதை வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த நூல்கள் முக்கியமானது. ஓகேவா? சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம், திருத்தக்கத்தேர்வர் எழுதிய சிவக சிந்தாமணி, கம்பர் எழுதிய கம்பராமாயணம், ஜெயங்கொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணி, ஒட்டக்கூத்தர் எழுதிய மூவருளா, குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ், தக்கையாக பரணி, இந்த 3 நூலை படிச்சுக்கோங்க. எல்லாம் முக்கியமான நூல்கள். அதுக்கடுத்து இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓகேவா இதுதான் இந்த இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பன்னிரு திருமுறைகள் மற்றும் 4000 திவ்ய பிரபந்தம் தொகுக்கப்பட்டது யாருடைய காலத்தில்? சோழர்கள் காலத்தில். இவ்வளோதான். ஓகேவா? இந்த சோழர்கள் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குறது முக்கியமான கொஸ்டின். எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். எல்லாத்தையுமே நீங்கள் கட்டாயம் படித்தே ஆகணும். ஆனால் நான் இப்போ இந்த லாஸ்ட்டாக கொடுத்தல டிக் பண்ண கொஸ்டின் நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. எப்போதுமே உங்களுடைய மைண்டில் ஏற்றி வச்சிருக்கணும். அவ்வளோதான். நீங்கள் இந்த பிஜி எக்ஸாம் முடிந்த பிறகு வேறு ஏதாவது எக்ஸாம் எழுதுவீங்க, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை மைண்டில் ஏற்றணும். எக்ஸாம் பாஸ் ஆகாத வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்லாம் மண்டியில் எப்போவுமே இருக்கணும். தூக்கத்தில் அரை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் வந்து சொல்லுற மாதிரி இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த PDF நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.